அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பொது பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். முதலில் இந்த மாத கிரக அடைவினை பற்றி பார்க்கலாம். மேசராசியில் ராகு பகவானும் சுக்கர பகவானும் புத பகவானும், ரிஷபராசியில் சூரிய பகவானும், துலாம் ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். ஜூன் 6 தேதி புத பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்குள்ளும், ஜூன் 15 தேதி சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது கன்னிராசியாகும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களது ராசியாதிபதி மிக வலிமையுடன் அமரப்போவது உங்களுக்கு வாழ்வில் ஒரு புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் மீதே உங்களுக்கு தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும். எடுக்கின்ற காரியங்களை மிக வேகமாக முடிக்கக்கூடிய ஆற்றல்களும், அந்த காரியங்கள் மூலமாக வெற்றிகள் கிட்டக்கூடிய யோகங்களும் இந்த ஜூன் மாதம் உண்டு. ஏனென்றால் உங்களது ராசியாதிபதியான புத பகவான் ஜூன் 6 தேதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து விடுபட்டு உங்களது 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்து புதாதி யோக அமைப்பில் மிக வலிமையுடன் அமரப்போவது நல்ல சிறப்பாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது 7 இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களது முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து குருமங்கள யோக அமைப்பில் உங்களது ராசியை வலிமையாக பார்ப்பதால் மனதில் தைரியங்கள் பிறக்கும். எந்த செயல்களையும் மிக விவேகத்துடன் நுணுக்கத்துடன் சாதிக்கக்கூடிய வல்லமைகளும், எடுக்கின்ற காரியங்களில் வெற்றிகள் கிட்டக்கூடிய யோக பலன்களும் ஏற்படும். உங்களது குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது குடும்பாதிபதியான சுக்கர பகவான் 8 இடத்தில் ராகு பகவானுடன் சேர்ந்திருப்பதினால் குடும்பத்தில் மாதத்தின் முற்பகுதியில் சில பல தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் ஒற்றுமைகளும் பொருளாதார ரீதியாக உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் சில மறைமுக எதிரிகளை இனம் கண்டு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு மிக பலமாக உண்டு என்றே குறிப்பிடலாம். புதிய தொழிலுக்காக முயற்சி எடுக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்தில் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களது 10 இடத்திற்கும் உங்களது ராசிக்கும் அதிபதியான புத பகவான் உங்களது 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் மிக வலிமையுடன் அமரப்போவது ஒரு நல்ல திருப்பமாகும். அதனால் உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளும் கிடைக்குமென்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற மாணவ மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அதிக சிரத்தையுடன் படிக்க வேண்டிய காலமாகும். உங்களது வாக்காதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானுடன் சேர்ந்து மறைவதினால் கல்வியின் மீது ஒரு தயக்கங்களும் ஒரு சிறு சோம்பேறித்தனங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் நன்றாக படிக்கின்ற பாடத்தில் கூட சில மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் மாதத்தின் முற்பகுதியில் நன்றாக கருத்தூன்றி படிப்பது மிக அவசியமாகும். கன்னிராசிக்கார பெண்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்தில் பல ஏற்றமான உயர்வுகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் அடையக்கூடிய காலங்களாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கசப்புணர்வுகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். நீங்கள் எடுக்கின்ற தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணையினுடைய பரிபூர்ண ஆதரவுகள் கிட்டும். அது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வை உங்களது முயற்சி ஸ்தானத்தின் மேல் பதிவதால் உங்களுக்கு நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் கிடைக்குமென்றே குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்கின்ற பெண்களுக்கு சுயத்தொழிலில் ஒரு ஏற்றமான காலங்கள் என்றே இந்த ஜூன் மாதத்தை உங்களுக்கு குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத சில கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களது 7 இடமான களத்தரஸ்தானத்தில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து உங்களது ராசியை பார்ப்பது மட்டுமின்றி செவ்வாய் பகவான் உங்களது குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும், சிலருக்கு திருமணம் உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். சிலருக்கு ஏற்கனவே பார்த்த வரன்கள் சில காலங்களில் தவறி போயிருக்கலாம். அந்த வரன்களே திரும்பவும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலமாக திருமணம் நடைபெறக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அதிகளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு
தொழிலின் மீது இருந்த அழுத்தங்கள் மனக்குறைகள் இந்த ஜூன் மாதத்தில் நிவர்த்தியாகும். நீங்கள் எடுக்கின்ற தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிட்டும். உங்களுக்கு வெகு நாட்களாக குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த சில மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலை உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சிலருக்கு வராது என்று எண்ணிக்கொண்டிருந்த சில கடன்கள் வசூலாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டு என்றே குறிப்பிடலாம். சுயத்தொழில் செய்கின்ற சில கன்னிராசிக்காரர்களுக்கு சுயத்தொழில் ரீதியாக இந்த மாதத்தில் ஏற்றமும் தாழ்வும் சரிசம அளவில் கிடைக்கக்கூடிய மாதமாகும். மாதத்தின் முற்பகுதியில் உங்களது ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உங்களது பொருளாதார ஸ்தானாதிபதியான சுக்கர பகவானுடன் சேர்ந்து பயணிப்பதினால் ஆரம்பத்தில் தொழில் ரீதியாக சில முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டாலும் மாதத்தின் நடுப்பகுதிகளில் உங்களுக்கு சீரான வளர்ச்சிகள் ஏற்படும். ஏனென்றால் சூரிய பகவான் உங்களது கர்மஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதும் உங்களது ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதும் ஒரு நல்ல திருப்பமாகும். அதனால் மாதத்தின் முற்பகுதியில் சுயத்தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் மாதத்தின் நடுப்பகுதிக்கு மேல் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் மிக சிறப்பாக இருக்கும் என்றே குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற சில கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பல நிறைவான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலின் மீது இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி மிக லகுவாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வுகள் திடீரென்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஜூன் மாதத்தில் நிகழும் என்றே குறிப்பிடலாம். அதே போல இந்த ஜூன் மாதத்தில் உங்களது ஆறாம் இடத்திற்குள் சனி பகவான் ஆட்சி மூல திரிகோணமைப்பில் வலிமையாக இருந்து உங்களது முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானுடன் சேர்ந்து பார்ப்பதினால் தொழில் ரீதியாக சில கன்னிராசிக்காரர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் பயணம் திடீரென்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் அதற்கான முன்னேற்பாடுகளை இப்பொழுதிருந்தே செய்து கொள்வது உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு நல்ல உயர்வுகளாகும். ஐடி துறையில் பணிபுரிகின்ற சில கன்னிராசிக்காரர்களுக்கு ஐடி துறை ரீதியாக நல்ல உயர்வுகளும் வருமானம் சார்ந்த முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வெகு நாட்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த சில எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலின் மீது அதிகப்படியான பற்றுதலுடன் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல உற்சாகமான மனநிலையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஜூன் மாதத்தில் அதிகமென்றே குறிப்பிடலாம். கன்னிராசிக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உங்களது ஆறாம் இடமான நோய் ஸ்தானத்தில் ஆயுள் காரணான சனி பகவான் வலிமையாக இருப்பது ஒரு வகையில் சிறப்பாகும். ஆனால் உங்களது அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து வலிமையாக இருப்பதினால் உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் கால் சார்ந்த தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதால் அதிக இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை இந்த மாதத்தில் தவிர்ப்பது நலமாகும். அதே போல வெளிப்பதார்த்த கடை உணவுகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்ப்பதும் சத்தான சிறுதானிய பயிர்களை உணவில் அதிகம் சேர்த்து கொள்வதும் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு தெளிவுகள் கிடைக்குமென்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற சில கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் உயர்வுகளையும் தரக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். புதிய உற்சாகமோடு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள் குறைந்து தொழிலில் முழு ஈடுபாடுடன் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பணவரவுகள் சற்று திருப்தியாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே வெளிநாட்டில் பணிபுரிகின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு அமையுமென்றே குறிப்பிடலாம். பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ஜூன் ஆறாம் தேதிக்கு மேல் உங்களது ராசியாதிபதி மிக வலிமையுடன் பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்ந்து அமரப்போவது மிகப்பெரிய சிறப்பாகும். எண்ணிய காரியங்களை வெற்றியுடன் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள் குறைந்து தொழில் ரீதியாக லாபங்களும் உயர்வுகளும் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் சில பல தொந்தரவுகள் அஷ்டமத்தில் உள்ள சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவானால் ஏற்படலாம். ஆனால் அவை எந்த வகையிலும் பெரிய அளவிலான பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஏனென்றால் உங்களது ராசியை குரு பகவான் மிக வலிமையுடன் பார்ப்பதினால் எதையும் தன்னம்பிக்கையுடன் அணுகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும். தொழில் ரீதியாக சில குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அனுகூலமான பலன்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அதிகமென்றே குறிப்பிடலாம். இந்த ஜூன் மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு
கன்னிராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள தம்பதி சகிதமாக உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று, உதாரணத்திற்கு வள்ளி தெய்வானையுடன் கல்யாண கோலத்தில் அமர்ந்துள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று 100 கிராம் வெண்ணெய், 100 கிராம் தேங்காய் எண்ணெய், 100 கிராம் நல்லெண்ணெய் இந்த மூன்றையும் சுவாமி அபிஷேகத்திற்கு கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல மேன்மைகளும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் குதூகலங்களும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டு என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.